ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஷுஹைல். இன்னைக்கு நம்ம நயன்தாரா மேம் நடிச்சு வெளியே இருந்திருக்கக்கூடிய படம் தான் கனெக்ட். இந்த படம் வந்தேன்னா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். கிட்டத்தட்ட வந்தேன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நயன்தாரா மேம் வந்தேன்னா படத்தில் பார்க்குறோம். கோல்டு பார்த்தோம். கோல்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் சீன்ஸாக இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்தேன்னா ஒரு லாங் படமாக வந்திருக்கக்கூடிய ஒரு மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க நயன்தாரா மேம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா அஸ்வின் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வந்தேன்னா இதுக்கு முன்னாடி மாயா பண்ணியிருக்காரு, கேம் ஓவர் பண்ணியிருக்காரு. எல்லாருமே எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. நான் பர்சனலாக வந்து ரொம்ப எதிர்பார்த்த படம் இரவா காலம். ஸோ இந்த படம் வந்தேன்னா எஸ் ஜி சூர்யா சார் நடிச்சிருந்தாங்க. பட் இந்த படம் வந்தேன்னா வெளியே வர்றதுக்கு சில தாமதங்கள் ஆகிட்டு இருக்க நிலமையில இன்னைக்கு அந்த கனெக்ட் வந்தேன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்தேன்னா எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம விக்னேஷ் சிவன் சார் வந்தேன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்தேன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்காத ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அதாவது ஒரு 99 மினிட்ஸ் வந்து என் கிரெடிட்டோட சேர்த்து இருக்கக்கூடிய படத்துல நோ இன்டர்மிஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த படத்தை வந்து தியேட்டர்லயும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எப்படி இருக்கு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ட்ரெய்லர்ல எல்லாருமே பார்த்துருக்க மாதிரி தாங்க. நிறையா சீக்வன்ஸ் வந்து த்ரில்லரா வந்து காமிச்சிருந்தாங்க. இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வினய் சார் வந்து நடிச்சிருக்காங்க. தென் வந்து ஒய்ஃபாக வந்து நம்ம நயன்தாரா மேம் நடிச்சிருக்காங்க. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்தேன்னா அவங்களோட டாக்டராக வந்து நடிச்சிருக்காங்க. தென் சத்யராஜ் சார் இருக்காங்க. தென் அனுப் அவரும் வந்தேன்னா இருக்காங்க. ஸோ ஒரு காம்பினேஷனாக ஒரு பெரிய ஸ்டாரிங்கோட வந்தேன்னா இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட வந்து ட்ரெய்லரில் காமிச்ச மாதிரி தான் படமும் கனெக்ட் ஆகுது. ஓஜோ போர்டில் வந்தேன்னா ட்ரை பண்ணி அது ஒரு ஆவி கூட வந்தேன்னா பேசி அதை கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தேன்னா அந்த ஆவி என்னென்ன பண்ணுச்சு, அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன்னா ரிமைன் கதை வந்தேன்னா போஷன் போயிட்டுருக்கு. ட்ரெய்லரில் பார்த்துட்டு இருந்த அந்த விறுவிறுப்பு வந்தேன்னா ஏன் படத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு குஷன் மார்க்காகவே இருக்குங்க. பிகாஸ் எனக்கு வந்தேன்னா படம் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஸ்லோவியாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப வந்தேன்னா பாசிட்டிவாக தான் நான் போனேன். பட் வந்தேன்னா எனக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்தேன்னா படம் போகிறனால எனக்கு பர்சனலாக இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு ஃப்ளிக்காக இருக்குன்னு தான் தோணுது. மாய அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. நான் இன்ன வரைக்கும் வந்தேன்னா ரொம்ப பார்த்து ரொம்ப ரசித்த படம் ஒரு பேய் படம் வந்தேன்னா ஒன் ஆஃப் த லிஸ்ட்டில் வந்தேன்னா மாயா. அதாவது நான் என்ன மாதிரி லிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ப்ரீத் அவுட், தென் வந்தேன்னா தென் நிறையா வந்தேன்னா பேய் படங்கள், ஐயோ பேய் படங்கள் லிஸ்ட்டு வந்து நான் மறந்துட்டு நினைக்கிறேங்க. ஸோ அந்த மாதிரி வந்தேன்னா இருக்கக்கூடிய பேய் படங்களில் வந்தேன்னா மாயாவும் ரொம்ப பெருசாக வச்சுருந்தேன். கேம் ஓவர் வந்தேன்னா பெருசாக கனெக்ட் ஆகப்பட்டு வந்தேன். த்ரில்லர் ரொமான்ஸ் அவங்களோட விஷன் வந்தேன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரியே வந்தேன்னா கனெக்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பட் வந்தேன்னா கனெக்ட் வந்தேன்னா கனெக்ட் ஆகலன்னு சொல்லலாம். இந்த படம் வந்தேன்னா ஒன் அண்ட் ஒன்லி அவங்களுக்கு மட்டும்தான், அதாவது நயன்தாரா மேம் மட்டும்தான் வந்தேன்னா நான் பார்க்குற மாதிரி இருக்காங்க. அவங்களோட கேரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஷோல்டரில் வச்சு வந்தானே சுமந்துருக்காங்கன்னு சொல்லலாம். பட் வந்து மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அங்கங்கே வருது. பட் வந்தானே பெருசாக வந்தானே கனெக்ட் பண்ண முடியலை அப்படின்னு சொல்ல முடியுது. படத்தை வந்தேன்னா பார்த்துட்டேன். வீக்கெண்டில் வந்தேன்னா பார்க்கக்கூடிய செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம் இல்லைனாலுமே போய் வந்தேன்னா ஆவரேஜாக வந்தானே பார்க்கக்கூடிய படமாக இருக்கும். ரொம்ப மோசமாக கிடையாது கண்டிப்பாக வந்தேன்னா, அது நான் சொல்லிக்கிறேன். பட் நல்லாயிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலங்க. எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு படம். பட் வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்திருக்க ஐடியாஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. டிமாண்டி காலனி மறந்துட்டேங்க. ஸோ அந்த மாதிரி வரிசையில் நான் மாயா பார்த்தேன். பட் இந்த படம் வந்து கொஞ்சம் ஒன்றெல்லாம் இருக்குது. மேபி பிடிக்கிறவங்களுக்கு அந்த சின்ன பசங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பிடிக்கிற மாதிரி ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம். சரி, நான் சொல்லி முடிச்சுட்டு வந்து நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர். பை.